இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு ரீசனிங் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் நம்கீன் ஆர் பீசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்கீன் பீசா, சம் நம்கீன் ஆர் பீசா டிரா பண்ணியாச்சு. அடுத்து நோ பீசா இஸ் பிஸ்கட், பீசா எதுவுமே பிஸ்கட் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பிஸ்கட். ஸோ ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் வரைஞ்சாச்சு. மறுபடியும் பாருங்க, சம் நம்கீன் ஆர் பீசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்கீன், இது பீசா. அடுத்து நோ பீசா இஸ் பிஸ்கட், பீசா எதுவுமே பிஸ்கட் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிஸ்கட் இங்கே கூட வரலாம். பீசா எதுவுமே பிஸ்கட் இல்லை. ஸோ இப்படி கூட டயக்ராம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ பிஸ்கட் இஸ் நம்கீன், பிஸ்கட் எதுவுமே நம்கீன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பிஸ்கட்டில் பாதி நம்கீனாக இருக்க சான்சஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது தப்பு. இதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, இந்த டயக்ராமே வச்சு பார்க்கணும். செகண்ட் பாருங்க, நோ பிஸ்கட் இஸ் பீசா, பிஸ்கட் எதுவுமே பீசா கிடையாது, பிஸ்கட் எதுவுமே பீசா கிடையாது. ரெண்டுலேயுமே ஓகே, ரெண்டு டயக்ராம்லையுமே. ஸோ செகண்ட் இது கரெக்ட். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, சம் பீசா ஆர் நாட் பிஸ்கட், பீசா வந்து பிஸ்கட் கிடையாது. ஆல் பீசா ஆர் நாட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் பாதி. சம் பீசா ஆர் நாட் பிஸ்கட் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதுலேயும் தான் பீசா வந்து பிஸ்கட் கிடையாது. ரெண்டு டயக்ராம்லையுமே வந்து சம் பீசா ஆர் நாட் பிஸ்கட் ஓகே தான். ஸோ தேர்ட் ஒன் கரெக்ட். ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டூ, போத் கன்க்ளூஷன் டூ அண்ட் த்ரீ ஃபாலோஸ் தான் கரெக்ட். Thank you for watching.